Z5 ஆப்பை டவுன்லோட் செய்து முழு எபிசோடுகளையும் இலவசமாக காணுங்கள். புள்ள என்ன படிச்சிருக்கான்னு தெரியுமா உங்களுக்கு? பி படிக்க வச்சோம். பி இன்ஜினியரிங். என்ன படிச்சிருக்க? இன்ஜினியரிங்ல என்ன படிச்சாருன்னு தெரியுமா உங்களுக்கு? சயின்டிஸ்ட் பத்தி படிக்க சொன்னா. அப்படி படிக்கிறா சொன்னாரா? இல்லை நான் சொன்னேன். சரி சொன்னா. இப்ப உங்க மகன் என்ன வேலை செய்யறாரு? சொந்தக்காரங்கிட்ட தெரிஞ்சவங்க கிட்ட சொல்லணும்னா என்னன்னு சொல்லுவீங்க? மகன் என்ன வேலை செய்யறாரு சொல்லுவீங்க? பி சயின்டிஸ்ட் படிக்கிறான்னு சொல்லுவான். அதுக்கப்புறம் மேற்கொண்டு சொல்ல மாட்டீங்க. வேற எதாவது தெரிய சயின்டிஸ்ட் படிக்க வச்சு. நீங்க என்ன செய்யறீங்க? ரோபோட்டிக்ஸ் அண்ட் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஸ்பெஷலிஸ்ட். ஒரு தடவை சொல்லுங்க, மெதுவா சொல்லுங்க, அப்பாவுக்கு புரியுற மாதிரி. ரோபோட்டிக்ஸ் வாட் இஸ் சயின்ஸ்? இல்ல மெதுவா அவர் சொல்றதை அப்படி திருப்பி சொல்லிருங்க ஒரு தடவை. அப்பா, ரோபோட்டிக்ஸ் வாட் இஸ் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்? என்னை பார்க்க ஒண்ணுமே இல்லையா? ஒண்ணு ரொம்ப சாதாரணம். இப்ப அவனுக்கு பேர் சொல்லி கொடுத்த நீங்க தான். புள்ள ஒண்ணு சொல்றான், அதை திருப்பி சொல்ல போறீங்க, அவ்வளவுதான். சொல்லு, இன்னொரு சொல்லுங்க. ரோபோட்டிக்ஸ் ரோபோட்டிக்ஸ் artificial artificial skull intelligence international. இங்க பாருங்க, intelligence international. ஓகே, அது போதும். ஏன்னா இது ரொம்ப முக்கியம். புள்ள படித்ததை வந்து அப்பாவுக்கு அதை சொல்ல வரல, ஆனால் அந்த அப்பாவுடைய முகம் பூரா பெருமை நிறைஞ்சிருக்கிறது இல்லை. என் புள்ள வந்து இதை படிச்சிருக்கானு. அதை விட ரொம்ப சிம்பிள், நம்ம புள்ள இன்ஜினியரிங் படித்தானே சொல்லிடுவோம் நம்ம. என்ன சார், இன்ஜினியரிங் படிச்சிட்டான்னு சொன்னால் ஈஸியாக இருக்குது சொல்கிறதுக்கு இல்லையா? ஈஸியாக இருக்குது சார். ஓகே, நீங்கள் என்ன படிச்சீங்க? எடுத்துக்கோங்க. ஐ அம் எ டாக்டர். நான் May 22 இப்போ தான் ஜஸ்ட் பாஸ்ட் அவுட் அண்ட் ஓன் கிளினிக் வச்சிட்டேன் சார். என்னுடைய அப்பா அம்மா பார்த்தீங்கன்னா, அம்மா ஹோம் மேக்கர், அப்பா வந்துட்டு இதுதான் கிடையாது, ஃபார்மிங் ரிலேட்டடாக எல்லாமே பண்ணுவாங்க. மாடு வளர்க்குறது, கோழி விவசாயம், எவ்ரி திங் எல்லாமே பண்ணுவாங்க. ஓகே, உங்களுக்கு முத முதல்ல டாக்டர் படிக்கணும் சொன்ன பொழுது, பொண்ணு சொன்ன பொழுது என்ன தோணுச்சு? கொஞ்சம் சிரமமாக தான் இருந்தது, இருந்தாலும் அவங்க ஆசை நிறைவேற்றணுன்ட்டு நான் படிக்க வச்சேன். ஓகே. என் பேர் காயத்ரி சார். நான் தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்டில் நெய்வாசல் அப்படின்ற ஒரு வில்லேஜு. இப்போ பிஏ இங்கிலீஷ் முடிச்சுட்டு எம்ஏ இங்கிலீஷ் செகண்ட் செமஸ்டர் எழுதியிருக்கேன். பிஏ இங்கிலீஷ் வந்துட்டு அக்ரம் ஃபவுண்டேஷன் மூலமாக படித்தேன். படித்து முடிச்சுட்டு அப்பா வந்துட்டு 2017 இறந்துட்டாங்க. இப்போ ஒரு 5 வருஷம் ஆகுது. அதுக்கு அப்பத்துலேருந்தே அம்மா தான் படிக்க வச்சிட்ருக்காங்க. அப்பாவோட இறப்பும் இழப்பும் எங்களை எவ்வளோ கஷ்டப்படுத்துனுச்சு, என்னையும் தம்பியும் எவ்வளோ கஷ்டப்படுத்துனுச்சு அப்படின்றத விட எங்கள் அம்மாவை அது ரொம்பவே கஷ்டப்படுத்துனுச்சு அப்படின் தான் சொல்லலாம். இப்போது வயக்காட்டில் கூலி வேலை பார்த்துட்ருக்காங்க, தினசரி சம்பளம் தான். வரப்பில் நடந்து போயிட்டுருக்கும்போது எடறி கீழே விழுந்துட்டாங்க. அதில் இந்த கை உடஞ்சிருச்சு, ரைட் ஹேண்ட் உடஞ்சிருச்சு. உடஞ்சதுக்கப்புறமும் இன்னமும் அவங்களால இந்த கையை அப்படி மூட முடியாது. அப்படி இருந்தும் இன்றைக்கி வரைக்கும் எங்களுக்காக உழைச்சி எங்களை படிக்க வச்சு நாங்கள் ஒரு நல்ல நிலைமைக்கு வரணும் அப்படின்னு சொல்லி போராடிட்டுருக்காங்க. அகரம் நமது பள்ளி ஃபெலோஷிப் அப்படின்ற ஒரு ஸ்கீம் மூலமாக ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் டீச்சராக ஒர்க் பண்ணுறேன். படிச்சுக்கிட்டே வேலை பார்க்குறீங்களா? படிச்சுட்டே வேலை பார்க்குறேங்க சார். ஆ ஓகே. நான் படிக்கல சார், அதனால என் பிள்ளைய எப்படியாவது படிக்க வைக்கணும், நம்ம நிலமை அந்த பொண்ணுக்கு வரக்கூடாது அப்படின்னு தான் சார். ஓகே. எனக்கு இன்னும் ஒரே ஒரு ஆசை சார், என் ஐஏஎஸ்க்கு படிக்க வைக்கணும்னு ஒரு ஆசை சார். வெரி சூப்பர். இப்போ எம்ஏ முடிச்சுட்டு ஆமாம் சார், இது முடிச்சுட்டு என் ஐஏஎஸ் படிக்க வைக்கணுங்கிற ஒரு ஆசை சார் எனக்கு. பொண்ணோட ஆசை என்ன? பொண்ணோட ஆசை, என்னோட ஆசை, அது அம்மாவோட ஆசையை நிறைவேற்றணும் அப்படிங்கிற ஒரு ஆசை தான் சார். ஆமாம் சார், டீச்சர் ஆகுறன்றதும் என்னோட ஆசை கிடையாது. சின்ன வயசுலேருந்தே அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் நான் டீச்சர் ஆகணும் அப்படின்றது மிகப்பெரிய ஆசை. நீங்கள் என்ன படிச்சு எடுத்துக்கோ? என்னோட பேர் பாலசுந்தரி சார். நான் பிஇ கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். சீனியர் சாஃப்ட்வேர் இன்ஜினியராக ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். நான் ஒரு முதல் தலைமுறை பெண் பட்டதாரி. இன்னொரு பட்டதாரி போன வாரம் தான் பட்டம் வாங்கினாங்க எங்கள் வீட்டில், ஒரு பெண் பட்டதாரி. இன்னொரு ரெண்டு பேர் வந்து படிச்சுட்டு இருக்காங்க, சீக்கிரம் அவங்களும் பட்டம் வாங்க போகிறாங்க. எனக்கு 4 குழந்தைங்க சார். நாளைக்கு படிக்க வைக்கணுங்கிறத ஒரு இது. நான் வந்து மதுரையில் ஒரு கடையில் டெலிவரி பாய் தான் வேலை பார்த்தேன். எங்கள் அப்பாவே சொல்லியிருக்காங்க, நாங்கள் அண்ணன் தம்பி 3 பேர் இருந்தோம், 2 பேர் இறந்துட்டாங்க, என்னை 10 வரைக்கும் படிக்க வச்சுட்டேன், இவன் பிள்ளைகளை நல்லா படிக்க வைக்கணும், வியாபாரம் பார்க்குறேன் அப்படி இப்படின்னு இது பண்ணிடாத, காசை பற்றியே யோசிக்காத அப்படின்னு சொல்லி உள்ளே சொன்னது. எங்கள் அப்பா எனக்கு சொன்னாங்க. நான் 70களிலேயே, நான் 77 +2 முதல் செட்டு வந்துச்சுல, கடைசி SSLC பேட்ச் முடித்தேன். அப்பயே சொன்னாங்க, கடை வைக்கிறேன்னு சொல்லி அதுன்னு சொல்லி நீ கல்யாணம் முடித்து எப்போனாலும் பிள்ளைகளை படிக்க வைக்கணும், அப்பாவுக்கு அதான் ஆசை அப்படின்னு என்ட சொன்னாங்க. அதுக்காக வேண்டி 4 பிள்ளைகளையுமே படிக்க வச்சு. நீங்கள் அப்போ +2 போகல முதல் செட்டில்? SSLC முடிச்சிட்டேன்ல, அது பிறகு வேற ஏதாவது போகலாம், சூழ்நிலை சரியில்லை. அப்பாவுக்கு வந்து எப்படியாச்சும் 4 பொண்ணுங்களையும் டிகிரி முடிக்க வைக்கணும் அப்படின்றது ரொம்ப பெரிய ஆசை. அந்த ஆசையை வந்து என்னையும் என்னோட அடுத்த தங்கச்சியும் அப்பா தான் படிக்க வச்சாங்க டிகிரி.
இப்போ அப்பாவுக்கு 63 வயசுக்கு மேலே ஆச்சு. இவ்வளோ நாள் எங்களுக்காக பலசரக்கு கடையில் ஒரு டெலிவரி வேலையாக பார்த்துட்டு இருந்தாங்க. ட்ரை சைக்கிளில் வச்சு அழுத்தி போவாங்க, எல்லா ஜாமாவும் எடுத்து வச்சு ஒரு 3 ஃப்ளோர் 4 ஃப்ளோர் கொண்டு போய் டெலிவரி பண்ணணும். அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு கால்லலாம் பார்த்திங்கன்னா ரேகையே இருக்காது, அந்தளவுக்கு அப்பா செப்பல் போடாமல் நடப்பாங்க, அந்தளவுக்குலாம் கஷ்டம் இருந்தது. கிழிஞ்ச சட்டைலாம் போட்டு போவாங்க, ரொம்ப கஷ்டப்பட்டு எங்களை படிக்க வச்சாங்க. நான் ஒரு வேலைக்கு போனதுக்கப்புறம் ஒரு 2 வருஷம் நான் நல்லா சம்பாதிச்சு மதுரையில் நாங்கள் இருந்தோம். ஸோ அந்த கடன்லாம் அடைச்சிட்டு இப்போ வந்து எல்லா வேலையிலையும் வந்து ஒரு வயசுக்கு மேலே ரிட்டைன்மெண்ட் உண்டு. இப்போ எங்கள் அப்பாவுக்கு ரிட்டைன்மெண்ட் நானே கொடுத்துருக்கேன். இப்போ வீட்டில் இருந்து வீட்டை பார்த்துக்கிறாங்க, பிள்ளைங்களை பார்த்துக்கிறாங்க. வணக்கம் சார், என்னோடய பேர் பிரியதர்ஷினி. எங்கள் அப்பா ஆட்டோ டிரைவராக இருக்கார். நான் பிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சிருக்கேன் சார். இப்போ கவர்மெண்ட் எம்ப்ளாயியாக ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கேன். பொண்ணு ப்ளஸ் டூ முடிச்சோன்னே என்ன படிக்க போகிறதா சொன்னாங்க உங்கள்கிட்ட? சார், இன்ஜினியரிங் படிக்க போகிறதா சொன்னாங்க. எனக்கு நம்ம பிள்ளைங்களை ஐஏஎஸ் படிக்க வைக்கணுன்ட்டு ஒரு ஆசை. ஒரு பொண்ணு ஒரு பையன் எனக்கு. ஆனால் ரெண்டு பேருமே இன்ஜினியரிங் தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இன்ஜினியரிங் முடித்தவொடனே கம்பெனி ஏதாவது கேம்பஸ் இன்டர்வியூலே கிடச்சிச்சு. அங்கே போயிருந்தாங்க. ஒரு அங்கே 2 இயர்ஸ் ஒர்க் பண்ண பிறகு போஸ்டலில் இப்போ ரீசெண்டாக 2 இயர்ஸ் அங்கே ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. எங்கே? வணக்கம் சார், என் பேர் வீரச்செல்வி. நான் மயிலாடுதுறை டிஸ்ட்ரிக்ட் தொடுவாய்ங்கிற ஒரு கிராமத்துலேருந்து வந்திருக்கேன் சார். தொடுவாய் அது வந்து ஒரு மீனவர் கிராமம் சார். அப்பா வந்து சின்ன போட்டு தான் வச்சு, போட்டு இல்லை, அது ஒரு கட்டுமரம். ஒரு நாளைக்கு 100 ரூபா தான் கிடைக்கும். எங்களை 9th வரையும் படிக்க வைக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. 9th வந்தாலே எங்களுக்கு வந்து அலைன்ஸ் பேச ஆரம்பிச்சிருவாங்க ஊரில். அப்போ எல்லாருமே சொன்னாங்க, சொந்தக்காரங்க எல்லாருமே, பொண்ணை படிக்க வைக்காதீங்க. 5 பேர் நாங்கள், அவர் அக்கா, அண்ணன், நான், இவங்க எங்கள் தங்கச்சி, அப்புறமேட்டு ஒரு தம்பி, மொத்தம் 5 பேர். அவங்க கொண்டு வர 100 ரூபாவில் அதுவும் ஒரு நாளைக்கு 100 ரூபா கிடைக்கும், ஒரு நாள் அதுவும் கிடைக்காது. மழை வேற ரொம்ப அதிகமாக அடிக்கிறதுனால ரொம்ப கஷ்டமாக இருக்கும். எல்லாருமே அப்பா அம்மா வந்திருக்காங்க, எங்கள் அப்பாவை இங்கே வர வைக்க முடியலையே, எனக்கு அவ்வளோ எமோஷ்னலாக இருக்குது. வர முடியல. அவங்க சின்ன வயசுலேருந்தே போட்டுக்கு போய் போய் எங்கள் சைட்லலாம் வந்து படிக்க வைக்க மாட்டாங்க. அப்பாவும் படிக்கல, அம்மாவும் படிக்கல, ரெண்டு பேருமே மீனவர் மீனவர் தான். அம்மாவுமே வீட்டில் எங்கள் 5 பேரையும் பார்த்துக்கிட்டு இருக்கணும். அப்புறம் வந்து அப்பா 100 ரூபா வாங்குறதுனால ரொம்ப கஷ்டமாக இருக்கும் சார். இப்போ கூட அப்பா இப்போ தங்கச்சி ஒர்க் போனதுக்கு அப்புறம் தான் அப்பாவுக்கு எல்லாருமே சொன்ன மாதிரி ரெஸ்ட் கொடுத்து வச்சுருக்கோம், நீங்கள் போக வேணாம். ஏன்னா இதுக்கு மேலே அவங்களால போக முடியாத கடலில் அவ்வளோ கஷ்டப்படுறாங்க, இப்பயுமே போக முடியல. ஆனால் நான் அப்பாட சொல்லியிருக்கேன், ஒன்றும் பிரச்சனை இல்லைப்பா, உங்களை கண்டிப்பாக நாங்கள் பெருமைப்படுத்துவோம். இப்போமே ஊரில் வந்து எல்லாருக்குமே கல்யாணம்னு பண்ணாலும் ஊரில் எல்லாருமே சொன்னாலும் இப்போ எங்களை பெருமையாக தான் சொல்லிகிட்டு இருக்காங்க. யாரெல்லாம் எங்களை வந்து நீங்கள் பொண்ணை படிக்க வைக்காதீங்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்களோ அவங்க எல்லாருமே இப்போ இவங்கள மாதிரி பொண்ணுங்களை படிக்க வைங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ எங்களை பார்த்து நிறைய பேர் காலேஜ் இப்போ தான் சார் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்களே, அது வந்து எங்களுக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. போதும் சார், அப்புறம் என்ன சொல்கிறேன். தங்கச்சி, தங்கச்சி, என் அப்பா வந்து மீனவ தொழில் தான் பண்ணுறாங்க. ஸோ இப்போது நாங்கள் வெளியில் வந்ததுக்கு அப்புறம் எங்கள் அப்பா எங்கள் அம்மா எங்களுடைய குடும்பம் எங்களுடைய அது மட்டும் பார்த்துக்கிறது மட்டும் இல்லாமல் சமுதாயத்துக்கு எங்களுக்கு என்னால் முடிகிறத நாங்கள் கண்டிப்பாக பண்ணிகிட்டே தான் இருக்கோம். ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்கள்.